Hi students, next we see the topic solution of ordinary differential equation. Last class differentiation very important. நல்லாவே நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணீங்க. இருக்குற ஈஸியான எக்ஸசைஸ் ஓகேவா? நீங்களா சம்ஸ் வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஒரு சம் முடிஞ்சனையுமே அந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேர் நோட்ல அப்படியே நீங்க பார்க்காம காப்பி பண்ணீங்க அப்படினா ஈஸியா இருக்கும். ஓகேவா? டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சொல்யூஷன் ஆஃப் ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரி, இப்போ ஷோ தட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்ட். வாட் இஸ் த ஈக்குவேஷன்? சர்க்கிளோட ஈக்குவேஷன் வேர் ஆர் இஸ் கான்ஸ்டன்ட். ஏன்னா அந்த ரேடியஸ் தான் சேஞ்ச். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 9னா ஒரு சர்க்கிள். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 9 அப்படின்னா ரேடியஸ் ஈக்குவல் டு 3, இல்லைன்னா அந்த சர்க்கிள் ரேடியஸ் ஈக்குவல் டு 4 இருக்கலாம், இல்லைன்னா அந்த சர்க்கிளோட ரேடியஸ் ஈக்குவல் டு 5. ரேடியஸ் தான் சேஞ்ச் ஆகிட்டா இருக்கும். அதனால தான் ஆர் இஸ் எ கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்க, நீ ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கிடைக்கணும். அப்படி கிடைச்சா இந்த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் எ சொல்யூஷன் ஆஃப் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லலாம். ஓகேவா? இந்த ஜாமெண்ட்ரிக்கல் ஈக்குவேஷன் இருக்கிற ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் ஆர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீ ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுனா இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகணும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான சம்ம, கேர்ஃபுல்லாக சர்ச் பண்ணுங்க. ஓகே, சரி. அப்போ சொல்யூஷன், கிவன் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் வேர் ஆர் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ நீ ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணா இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கிடைக்கும். புரியுதா? அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன். மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6 ஆட் பண்ணால் மைனஸ்னா 3 2 போட்டுக்கலாமா? மைனஸ் 3 மைனஸ் 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3,2. ஓகேவா? அப்போ 3,2 இஸ் த சொல்யூஷன் ஆஃப் த கிவன் குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன். அதே தான் சொல்கிறான். அப்போ இந்த குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷனுக்கு இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு ப்ரூவ் பண்ண என்ன பண்ணும்? இந்த 3,2 சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவல் டு 0 வந்தால் போதும். அதே தான் இங்கே நம்ம ஜாமெட்ரிக்கல் ஈக்குவேஷனில் பார்க்கணும். சரி, அப்போ ஆர் ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கா? அப்போ ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் இது ஒன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y இன்டு அந்த ஒய் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒய் டேஷ் ஓகே ஈக்குவல் டு ஆர் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க. இதை சிமிலர் பண்ணால் அந்த ஈக்குவேஷன் வரணும். செக் பண்ணி பார்க்கலாம். இந்த 2x கொண்டு போயிருங்க. 2y டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் 2x. 2 கட் பண்ணுங்க. அப்போ என்ன வந்துடும்? ஒய் டேஷ் ஈக்குவல் டு இந்த ஒய்யை மல்டிபிள் இன்சைட் கொண்டு டிவைட் ஆயிருமா? மைனஸ் எக்ஸ் பை ஒய். அப்போ ஒய் டேஷ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா என்ன சொல்லலாம்? டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பை ஒய் வந்துருச்சா? அவன் கேட்ட ஈக்குவேஷன் கிடைச்சதா? தேர் ஃபோர் த கிவன் ஈக்குவேஷன் இஸ் த சொல்யூஷன் ஆஃப் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேவா? அப்போ therefore hence x square plus y square equal to r square is a solution of differential equation dy by dx equal to minus x by y. okay va?
ना पातेंगे show that x square plus y squared equal to r squared is a solution of the differential equation अपनी ना अपन रखकर वो एक constant r अपन इंगे one time differentiate पन्ना अन्य given differential equation के अच्छा बोलो one time differentiate पन रहा अपन ये दाना इन्ना सोल रहा ना general solution अभी ने सोलो इन्ना solution general solution இந்த ஈக்குவேஷனுக்கு இது டிஃபரன்ஷியல் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இதுதான் இருக்குமா அப்படின்னா பார்த்தோம்னா இது ஜென்ரல் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸ் பை ஒய் இஸ் த ஜென்ரல் சொல்யூஷன் சொல்லணும் ஓகேவா இதுலேயே வந்து அவன் ஏதோ ஒரு ஃபார் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டானா ஓகே புட் எக்ஸ் ஈக்குவல் டு டூனா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டானா அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ரீப்ளேஸ் டூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் மைனஸ் டூ பை ஒய் ஓகேவா இதுதான் பர்டிகுலர் சொல்யூஷன் பர்டிகுலர் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து அதை சப்ஸ்டிட் பண்ணி பர்டிகுலராக அந்த சொல்யூஷன் மட்டும் வேணும்னு கேட்டிருந்தானா அது பர்டிகுலர் சொல்யூஷன் இல்லை காமனாக சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணால் அது ஜென்ரல் சொல்யூஷன் ஓகேவா ஈஸியான செம்ம டிஃப்ரென்ஷியேஷன் தான் ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாவே அவன் கேட்ட ஆன்சர் வந்துடணும் கிளியராக வாட்ச் பண்ணிக்கங்க ஓகே நெக்ஸ்ட் சம் போலாமா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 10.8 பாருங்க ஷோ தட் y ஈக்குவல் டு எம் எக்ஸ் பிளஸ் 7/m ஹியர் எம் நாட் ஈக்குவல் டு 0 ஓகேவா வேர் எம் இஸ் கான்ஸ்டன்ட் வேர் எம் இஸ் கான்ஸ்டன்ட் m is constant புரியுது is a solution of the differential equation x y dash plus 7/y dash minus y equal to 0 okay y equal to mx plus a/m இந்த இடத்துல எம் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும் வேற எம் இஸ் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் சொல்லிட்டா அப்போ அந்த ஈக்குவேஷனில் இருக்கிறது ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் அப்போ நீங்கள் ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த கொண்டு வந்துடணும் ஓகேவா எதை எக்ஸ் ஒய் டேஷ் ப்ளஸ் 7/y டேஷ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபேஷன் பண்ணணும் ஓகே பார்ப்போமா சரி அப்போ y ஈக்குவல் டு mx ப்ளஸ் a/m ஒரே ஒரு கான்ஸ்டண்டா ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க y டேஷ் ஈக்குவல் டு இங்கே m கான்ஸ்டன்ட் x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 7/m இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட் அப்போ y டேஷ் ஈக்குவல் டு m கிடைச்சிருச்சு y டேஷ் ஈக்குவல் டு m இப்போ வந்து அந்த கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணலாம் லெஃப்ட் சைடில் சப்ஸ்டிட் பண்ணால் ரைட் சைடு ஈக்குவல் டு ஜீரோ வருதான்னு செக் பண்ணலாம் அப்போ கிவன் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைடு என்ன இருக்குது எக்ஸ் ஒய் டேஷ் ப்ளஸ் 7/y டேஷ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஓகேவா இல்லைனா இங்கே கொண்டு எம்மை ரீப்ளேஸ் பண்ணிட்டு சப்ஸ்டிட் பண்ணீங்கனாலும் ஓகே என்ன வேணால் பண்ணிக்கலாம் இப்படி நீங்கள் இப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம் சார் நான் எம்மை வந்து ஒய் டேஷ் தானே இங்கே நான் சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு வந்துடுமே பண்ணலாம் தப்பு இல்லை எப்படி வேணால் பண்ணுங்கள் அப்போ இது ஒன்று வச்சுக்கிறீங்களா அப்போ இன் ஒன்ல கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் அப்போ ஒய் டேஷ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு சார் ஒய் எம்மை ரிமூவ் பண்ணி ஒய் டேஷ் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் ஒய் டேஷ் எக்ஸ் ப்ளஸ் 7/y டேஷ் ஓகேவா ஒய் அந்த சைடு கொண்டு போயிருங்க அப்போ எக்ஸ் ஒய் டேஷ் ப்ளஸ் 7/y டேஷ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0 அவன் சொன்ன அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வந்துருச்சு அப்போ தேர் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு எம் எக்ஸ் ப்ளஸ் 7/m இஸ் த சொல்யூஷன் ஆஃப் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸ் ஒய் டேஷ் ப்ளஸ் 7/y டேஷ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0
ஓகேவா சிம்பிள் சம் எல்லா சம்மே டூ ஆர் த்ரீ ஸ்டெப்ஸ் தான் ஆன்சரு டிஃப்ரென்ஷியேஷன் நல்லா தெரிஞ்சால் இதெல்லாம் ஒரு சாப்டரே கிடையாது ஓகேவா உள்ளட வாட்ச் பண்ணிக்கங்க ஓகே நெக்ஸ்ட் சம் போலாமா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 10.9 ஓகே ஷோ தட் y ஈக்குவல் டு 2 இன்டு x ஸ்கொயர் மைனஸ் 1 பிளஸ் c இன்டு e பவர் மைனஸ் x ஸ்கொயர் இஸ் எ சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy பை dx பிளஸ் 2xy மைனஸ் 4x³ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லலாம் சொல்யூஷனாக இருக்குமா அப்படின்னு நம்ம செக் பண்ணி சொல்லலாம் ஓகேவா சரி ஓகே பார்த்துங்க y ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பிளஸ் சி இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் அ சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் 2xy மைனஸ் 4x³ ஈக்குவல் டு 0 அப்போ கிவன் ஈக்குவேஷன் என்ன y ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பிளஸ் சி இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்போ இதில் இருக்கிற கான்ஸ்டன்ட் பாருங்கள் சி மட்டும்தான் கான்ஸ்டன்ட் ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வந்திருக்கணும் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்டோட கவுண்டிங்கும் ஆர்டர் ஆஃப் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சேமாக இருக்கணும் ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தால் ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் தான் கிடைக்கும் ஓகேவா சரி பார்ப்போம் ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒய் டேஸ் இந்த டூ கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 பிளஸ் சிஸ் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படியே தான் இருக்கும் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான் பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 2x அப்போ y டேஷ் ஈக்குவல் டு 4x மைனஸ் 2x இன்ட்டு சி இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் டேஸ் இப்படி கிடச்சிருக்கு ஓகேவா சரி இதை கொஞ்சம் ரீ அரேஞ்ச் பண்ணிட்டு இதை கொண்டு போய் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படியே ஆல்டர் பண்ணுறதுக்கு சம் லென்த்தாக இருக்குதுனால வந்தால் கொடுத்துருக்கான டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் லெஃப்ட் சைடு அப்ளை பண்ணலாம் ரைட் சைடு 0 வந்தால் போதும் கரெக்டுன்னு சொல்லலாம் லெஃப்ட் சைடு என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள் டிஒய் பை டிஎக்ஸா அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் 2xy மைனஸ் 4x³ கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கள் டிஒய் பை டிஎக்ஸ் மீன்ஸ் 4x இந்த டேம் 4x மைனஸ் 2x சி இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ஓகேவா மைனஸ் 4x³ ஓகேவா சரி என்ன ஆகுன்னு பாருங்கள் அப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒய்யை ரிமூவ் பண்ணுற வழியை பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஓகேவா சரி ஓகே ஒய்க்கு பதிலும் கூட நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா இப்போ இந்த ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு கிவன் சம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுதான்னு பார்க்கலாம் 4x மைனஸ் 2x இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2x இன்ட்டு ஒய் என்ன 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஓகேவா 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் சி இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x³ அப்போ 4x மைனஸ் 2x சி இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதை உள்ள மல்டிப்பிள் பண்ணுங்கள் என்ன வந்துடும் சொல்லுங்கள் அப்போ 2 2 4 வந்துருமா அப்போ 4x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் 2x சி இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x³ ஓகே மைனஸ் 2x சி இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் கட் ஆயிருமா ஓகேவா பேலன்ஸ் பாருங்கள் 4x இந்த 4 உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள் 4x 4x³ மைனஸ் 4x மைனஸ் 4x³ அப்போ
प्लस फोर एक्स माइनस फोर एक्स कटायर प्लस फोर एक्स क्यू माइनस फोर एक्स क्यू कटायर ईक्वल टू जीरो अब डी वाई डी एक्स प्लस टू एक्स वाई माइनस फोर एक्स क्यू ईक्वल टू जीरो अब अंदर गिवन फंक्शन इस ये सॉल्यूशन ऑफ द डिफरेंशियल इक्वेशन डी वाई डी एक्स प्लस टू एक्स वाई माइनस फोर एक्स क्यू ईक्वल टू जीरो क्लियर वन टाइम वाच पनिंगे ओके एग्जांपल मा Next some example 10.10. Show that y equal to a into cos of log x plus b into sin of log x here x greater than 0 and the condition namu thevil uttunga is a solution of the differential equation x squared y double dash plus x y dash plus y equal to 0 x squared y double dash plus x y dash plus y equal to 0 paakalama சரி பாருங்கள் கிளியராக வாட்ச் பண்ணிக்கங்க அப்போ இந்த கிவன் டிஃப்ரென்ஷியல் கிவன் ஜாமெண்ட்ரிக்கல் ஈக்குவேஷனில் பாருங்கள் என்ன இருக்குது பாருங்கள் y ஈக்குவல் டு a cos log x plus b sin of log x y ஈக்குவல் டு a cos of log x प्लस बी साइन लॉग एक्स ओके वा चल इप्पा पारेंगा आर्बिटरी कांस्टेंट ए बी टू कांस्टेंट्स इरुके अपा डिफरेंशियल इक्वेशन आर्डर सेकंड आर्डर आ इरुक्कु पारेंगा y डबल डैश इरुक्कु पारेंगा अपा नीग टू टाइम डिफरेंशिएट पण्णनुमना इंद इक्वेशन सैटिस्फैक्शन पण्णिरुक्कणुम पाक्कलाम डायरेक्टली वरलाम इल्लैना लेफ्ट साइड एडुत्तुक्किट्टु राइट साइड ईक्वल टू 0 नु कोंडु वरलाम तप्पु इल्ल सरि डिफरेंशिएट पण्णलामा y-ய डिफरेंशिएट பண்ணுங்க y डैश a कांस्टेंट அப்படியே தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் cos x cos डिफरेंशिएट பண்ணா minus sin minus sin of log x into and the theta log x differentiate panninga 1 by x plus b apdi da irukum sin differentiate panninga cos appo cos of log x into 1 by x okay va se parunga denominator இங்க x இருக்கு இங்க செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் கொஞ்சம் சிமிலர் பண்ணிட்டு பண்ணோம்னா ஈஸியா இருக்கும் அந்த x காமன் அவுட் பண்ணி நீங்க லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க அப்ப x y டாஷ் வந்துருமா இங்க minus a into sin of log x அப்ப plus b into cos of log x அப்படின ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகும் ஓகேவா அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா ஏனா 2 டைம் சான்ஸ் இருக்குல 2 கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குல அதெல்லாம் பாருங்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல செகண்ட் ஆர்டர் இருக்குல அப்ப இத UV ல டிஃபரன்ஷியேட் பண்றீங்க UV ஃபார்முலா தெரியும் இருந்தாலும் சொல்றேன் UV டாஷ் பிளஸ் VU டாஷ் அப்ப x அப்படியே வெச்சுக்கங்க y டாஷ் ஆஃப் டிஃபரன்ஷியேட் பண்ணா y டபுள் டாஷ் பிளஸ் y dash அப்படியே வெச்சுங்க x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 uv dash plus vu dash equal to இந்த minus a constant அப்படியே தான் இருக்கும் sin டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கனா cos sin டிஃபரன்ஷியேட் பண்ணா
cos cos of log x into the log x differentiate pannina 1 by x plus b appadiye da irukum cos differentiate panna minus sin of log x into the log x differentiate pannina 1 by x ஓகேவா இதுல x இருக்க டினாமினேட்டர்ல இங்க x இருக்க காமன் அவுட் பண்ணி இங்க கொண்டு வாங்க அப்ப x * xy டபுள் டாஷ் பிளஸ் y டாஷ் ஈக்குவல் டு மைனஸ் இதுல எனக்கு இந்த டம்ல இருக்க மைனஸ் காமன் எடுத்துருங்க அப்ப இன்சைட் a cos of log x plus b sin of log x ஓகே சரி ஓகே x உள்ள மல்டிபிள் பண்ணுங்க x ஸ்கொயர் y டபுள் டாஷ் x y டாஷ் ஈக்குவல் டு மைனஸ் இந்த டம் ரிமூவ் பண்ணிட்டு என்ன சொல்ல பாருங்க a cos of log x b sin of log x from 1 ல இருந்து இது y னு சொல்லலாமா அப்ப இந்த டோட்டலா y னு சொல்லலாம் இந்த y இங்க கொண்டு வந்துருங்க ரைட் சைடு அப்ப லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க x ஸ்கொயர் y டபுள் டாஷ் x y டாஷ் plus y equal to 0 பாருங்க அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுது தேர்ஃபோர் y equal to a cos of log x plus b sin of log x is a solution of the differential equation x squared y double dash plus x y dash plus y equal to 0 simple okay va clear ah watch panunga okay student next sum exercise example sums எல்லாம் முடிச்சிட்டோம் exercise start பண்றோம் exercise 10.4 ல first sum show that each first question அதுல subdivision வந்தா डायरेक्टली சொல்ல பாருங்க show that y equal to 2x squared is a solution of the differential equation okay நம்ம நீங்களே போலாம் சம் போலாம் இருந்தாலும் சொல்றேன் பாத்துங்க அப்ப y equal to 2x squared ஓகே வா சொல்யூஷன் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்ப பாத்தீங்கன்னா 2ங்கற ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கா 1 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபேஷன் பண்ணிரக்கணும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா y- equal to என்ன வந்தரோ 2 அப்படியே தான் இருக்கு x2 அப்படியே தான் இருக்கு x2-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x அப்ப y- equal to 4x ஓகேவா சரி கொண்டு சொல்யூஷன்ல லெஃப்ட் சைடு அப்ளை பண்ணுங்க கரெக்டா வருதான்னு பார்க்கலாம் அப்ப x y dash equal to அப்ப x into y dash ஓட வேல்யூ என்ன உங்களுக்கு 4x அப்ப 4x அப்ப 4x ஸ்கொயர்ட அப்ப இது 2 into 2x ஸ்கொயர் னு சொல்லலாமா அப்ப 2y னு சொல்லலாமா 2x ஸ்கொயர் equal to 1 தான அப்ப from 1 ல இருந்து அப்ப x y dash equal to 2y கரெக்ட்டா சாட்டிஸ்ஃபேஷன் ஆகுது இல்ல நீங்க கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணி பண்றாலும் பண்ணலாம் பட் தேவையில்லை ஈஸியா அப்படியே போட்டுக்கலாம் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்றீங்க y dash equal to 4x கிடைக்குது गिवन ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல லெஃப்ட் சைடு சப்ஸ்டிட் பண்ணீங்கனா ரைட் சைடு சாட்டிஸ்ஃபேஷன் ஆகணும் புரியதா ஈஸியான சம் ஒரு தடவை அப்சர்வ் பண்ணிக்கங்க ஓகே இதிலேயே சப் டிவிஷன் டு நெக்ஸ்ட் சம் பார்க்குறோம் சப் டிவிஷன் டு ஷோ தட் y ஈக்குவல் டு a e பவர் x பிளஸ் b e பவர் மைனஸ் x இஸ் எ சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y டபுள் டாஷ் மைனஸ் y ஈக்குவல் டு 0 அப்ப கிவன் ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு a e பவர் x plus b e பவர் மைனஸ் x பாத்தீங்களா 2 கான்ஸ்டன்ட் இருக்கா அப்ப 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்துருக்கணும் இல்ல நம்ம லெஃப்ட் சைடு அப்ளை பண்ணி ரைட் சைடு 0 னு கூட கொண்டு வரலாம் ஆட்டோமேட்டிக்கா வர சம்ஸ் இருக்கு பாப்போம் 1 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க y dash equal to a அப்படியே தர e பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் x plus b அப்படியே தான் இருக்கு உங்களுக்கு e பவர் மைனஸ் x னா e பவர் மைனஸ் x into பவர் மைனஸ் x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் 1 1 டைம் டிஃபரன்ஷியேட் பண்றீங்க another டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்
அப்போ y டபுள் டாஷ் ஈக்குவல் டு அப்போ a அப்படியே தான் இருக்கும் e பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் x பிளஸ் b அப்படியே தான் இருக்கும் e பவர் மைனஸ் x னா e பவர் மைனஸ் x இன்டு மைனஸ் 1 ஆல்ரெடி ஒரு மைனஸ் 1 இருக்கு ஓகேவா அப்போ y டபுள் டாஷ் ஈக்குவல் டு a e பவர் x மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் v e பவர் மைனஸ் x இத 1 னு வெச்சுக்கலாமா from 1 ல இருந்து இத ரிமூவ் பண்ணிட்டு நீங்க என்ன போட்டுக்கலாம் y னே போட்டுக்கலாமா y டபுள் டாஷ் ஈக்குவல் டு y அப்போ y டபுள் டாஷ் மைனஸ் y ஈக்குவல் டு 0 அப்ப அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடைச்சிரும் therefore y equal to a into e power x plus b into e power minus x is a solution of the differential equation y double dash minus y equal to 0 two constant irunda two adoda differential equation order 2 ah da irukano puridha one time watch panikinga ஓகே நெக்ஸ்ட் சாம்பிள் போலாமா